ஐ ஹவ் டூ டவுட்ஸ் திங்கிங் ப்ராப்ளம் சால்விங் பண்ணும் போது காந்த சக்தி குறையுமா? திங்கிங் அந்த ப்ராப்ளம் சால்விங் பண்ணும்போது காந்த சக்தி குறையுமா? நைட் ஃபால் ஆகும்போது என்ன பண்ணணும்? ஒன் ஆர் டூ டிராப்ஸ் வரும்போது நான் தூக்கத்தில் இருந்து எழுந்துறேன், பிறகு வரும் விந்துவை போயிட்டு போதுன்னு விட்டுறலாமா? அவற்றை ஒப்பிக்கொண்டால் கொஞ்சம் ஸ்டாப் ஆகுது, அப்படி பண்ணலாமா? இப்படி செய்வதால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா? வாழ்ந்து வளமுடன் அன்பான சகோதரரே, சிந்தனைகள் ப்ராப்ளம் சால்விங் என்ன பண்ணீங்கனாலும் நம்ம ஆற்றல் போக தான் செய்யும். காந்த ஆற்றல் நீங்கள் செயல்னு உட்காந்தீங்கனாலே ஆற்றல் போக தான் செய்யும். ஆனால் அந்த ஆற்றல் வான்காந்த ஆற்றல் மூலமாக நமக்கு ஃபுல்ஃபில் ஆகும். தவம் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு அரை மணி நேரம் நம்மளே பார்த்து தவம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். அது நீங்கள் தவம் பண்ணுறீங்கன்னா மனசு அமைதியாகி வான்காந்த ஆற்றல் உள்ள நுழையிறக்கான ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துறீங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணும்போது ஆற்றல் போகும்போது புது ஆற்றல் வந்துடும். அதனால் கவலைப்பட வேண்டியதில் பிரம்மச்சரியத்தை மட்டும் வலிமையாக இருக்கும். நைட் ஃபால் பிரச்சனை, இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது தான் விந்துஜெயம் பயிற்சி நம்ம ஆழ்ந்து பண்ண சொல்கிறோம். காலையில் 9 கொஸ்டின், நைட் 9 கொஸ்டின் செய்யுங்க. அப்புறம் உறக்கம் ஒரே பொசிஷனில் ஒரே இடத்துல உறங்கி பழகுங்க. மாறி 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 படுத்துட்டு இருக்காதிங்க, புரிஞ்சுதா? ஏன்னா பூமி இப்படியே நிற்கல, 1000 கிலோமீட்டர் வேகத்தில் படுவேகமாக போயிட்டே இருக்குது. நம்ம ஒரு ட்ராவலிங்கில் தான் இருக்கிறோம். அப்போது இந்த ட்ராவலிங்கில் இருக்கிற இந்த பந்தில் நம்ம கரெக்டாக ஒரே இடம் ஒரே பொசிஷன் ஒரே இதுலேயே இருந்து பழக்கப்படுத்துங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது போன்ற விஷயங்கள்லேருந்து விடுபடலாம். விந்துஜெயம் பயிற்சியை ஆழ்ந்து செஞ்சுட்டு வாங்க. ரொம்ப இந்த போன்ற பிரச்சனைகள் இருந்தால் இரவு உணவை தவிர்த்து விடுங்கள், சரிங்களா? வாழ்க்கை வளமுடன் உணவு குறைக்கிறது மூலம் பல வியாதிகள் குணமாக, பட்டினி கிடந்தீங்கனாலே பல பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு வந்துடலாமே. வாழ்க்கை வளமுடன்.